வணக்கம், எஸ்டி 786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது புண்ணியம் நிறைந்த கார்த்திகை அமாவாசை வழிபாடு மற்றும் அதன் நன்மைகள் அல்லது சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டது. அதே மாதிரி தான் கார்த்திகை மாத அமாவாசையும் சிறப்பு மிக்கதாகும். இந்த வருடம் நாளை, அதாவது 26/11/2019 கார்த்திகை அமாவாசை வருகின்றது. இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் சகல விதமான நன்மைகளை நாம் பெறலாம். கார்த்திகை அமாவாசை அன்று மகான் ஸ்ரீதர் ஐயாவான் வீட்டு கிணற்றில் கங்கையை பிரவாதம் எடுத்தது என்கின்றது புராணம். எனவே கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவிடை மருதூர். அங்கிருந்து வடமேற்கில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருவீசநல்லூர் திருத்தலம் உள்ளது. ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீதர ஐயாவான் வீடு மடமாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த கிணறு இன்னும் உள்ளது. கார்த்திகை அமாவாசை அன்று பலரும் இங்கு வந்து நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு செல்கின்றனர். இதனை செய்ய இயலாதவர்கள் வீட்டில் குளிக்கும் போது அந்த மகானை மனதில் நினைத்து கொண்டு தண்ணீரை விட்டு கொள்ள வேண்டும். அதுவே மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அதனால் இந்த புண்ணிய தினத்தில் நீர்நிலைகளில் நீராடினால் கங்கை நதியில் நீராடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் அனைத்து வித பாவங்களையும் போக்கும் பூஜைகளையும் வழிபாட்டையும் நாம் செய்யலாம். குலதெய்வ வழிபாட்டு செய்தால் மேலும் சிறப்பு. பசு, காகம் ஆகியவற்றிற்கு உணவளித்த பிறகு ஆதரவற்ற மக்களுக்கு தானம் அளித்தால் புண்ணியம் பல மடங்கு பெருகும். அது மட்டும் அல்லாமல் இந்த நாளில் விரதமிருந்து அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாத அமாவாசை அன்று தமிழகத்தில் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் ஆன ராமேஸ்வரம், திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம், திருநெல்வேலி, தேவிப்பட்டினம் போன்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் பக்தர்கள் தங்களது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். நாளை கார்த்திகை அமாவாசை தொடங்கி சஷ்டி வரையிலான நாட்களில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் கடந்த கந்த சஷ்டியின் போது விரதமிருந்த பலனும் புண்ணியமும் கிடைக்கும் என்கின்றனர் ஆச்சாரியர்கள். இந்த வீடியோவில் நாம் புண்ணியம் நிறைந்த கார்த்திகை அமாவாசை வழிபாடு மற்றும் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். ஆகையால் இந்த கார்த்திகை அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய முழு ஆசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.